தமிழ்நாடு அரசு மருத்துவ மற்றும் பொது சுகாதாரத்துறை சங்கங்களின் கூட்டணி. இன்று மருத்துவ மற்றும் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றும் அனைத்து சங்கங்களின் மாநில தலைவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பை தொடங்கி இதன் வாயிலாக அரசுக்கு சில செய்திகளை அரசை சரியான திசையில் கொண்டு செல்லுகின்ற வகையில் தெரிவிக்க விரும்புகிறோம். கிராமப்புறங்களில் மக்களுக்கு மருந்தியல் சேவை, மருத்துவ சேவையை வழங்கிடும் துறையில் கட்டாய பணியிட மாறுதல் என்ற நடைமுறை புதிதாக உருவாக்கப்படுகிறது. அரசாணை 131 விருப்ப மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சமீபத்திய ஊடக செய்தியில் கூட விருப்ப மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும் என்று கூறியிருக்கிற நிலையில் இத்துறை தான்தோன்றித்தனமாக கட்டாய பணியிட மாறுதல் என்ற பெயரில் ஊழியர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதோடு மக்களுக்கான கிராமப்புற மருந்தியல் மருத்துவ சேவை பாதிக்கப்படும் நிலைமை உள்ளது. அதே போன்று இன்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 40% மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளது. இவைகளெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நிரப்ப வேண்டிய சூழல் உள்ளது. அதே போன்று கிராமப்புறங்களில் பணியாற்றும் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. அதே போன்று எம்ஆர்பி தேர்வு செய்யப்பட்ட எம்ஆர்பி செவிலியர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டியது. இந்த துறையில் பல்வேறு பிரிவு ஊழியர்கள் பலமுறை சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. கொரோனா ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. மரியாதைக்குரிய பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்கள் ஊழியர் விரோத போக்கோடு கட்டாய பணியிட மாறுதலை கொள்கையை முடிவு செய்துள்ளார். இது இந்த மக்கள் நல அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதோடு கிராமப்புற மருத்துவ சேவை பாதிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட கோரிக்கைகளை குறித்து நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் சுகாதாரத்துறை செயலாளர்களையும் சந்தித்து முறையீடு வழங்க உள்ளோம். அதற்கு பிறகும் சரி சாய்க்கவில்லை என்றால் இந்த நிர்வாக குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரிவாக எழுச்சியாக திட்டமிடும். இந்த கூட்டமைப்பில் பிரதானமான செவிலியர், கிராமப்புற கிராம சுகாதார செவிலியர், மருந்தாளர், ஆய்வக நுட்பனர், ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்ட் என்ற எக்ஸ்ரே பிரிவு, கண் மருத்துவ உதவியாளர், நிர்வாக பிரிவு ஊழியர், அதே போன்று தொழில்நுட்ப ஊழியர் மற்றும் ஏனைய பிரிவு ஊழியர்கள் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டமைப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையில் உள்ள 4 இயக்குநர்களையும் உள்ள அத்தனை கேட்டகரியையும் ஒருங்கிணைத்து உருவாக்கியுள்ளோம். இது அனைத்து ஊழியர்களையும் நலனை சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் வழிகாட்டுதலோடு இயங்கக்கூடிய அமைப்பு.